ஓம் சாந்தி. கடின உழைப்பு முயற்சியை எளிமையாக அன்பாக மாற்றி சிவனை நினைத்து சேவை செய்வது எப்படி அப்படின்னு பேச போகிறோம். அப்போ கடின முயற்சி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாபாவுக்கு சேவை செய்யும்போதே நம்ம வந்து அதிகமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து உழைப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்ம ஆத்மான்னு உணர்ந்து நம்ம ஆத்மாவின் தந்தை சிவனை நினைப்பதற்கு நம்ம வந்து இந்த வெளி உலகம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகமாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது, கடின உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடின உழைப்பு அந்த முயற்சியெல்லாம் வந்து அன்பு சொரூபத்தில் எப்படி கொண்டுட்டு வரணும்னா, என் ஒருவனை மனதார நினைவு செய்யுங்க. செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு சேவைக்கு போகிறோன்னாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம பாபா கிட்ட, பாபா இந்த சேவை வந்து என் இது கிடையாது பாபா, இது வந்து உன்னுடையது பாபா அப்படின்னு என்ன பண்ணணும், சேவையும் பாபா கிட்ட நம்ம ஒப்படைச்சு நம்ம ஒரு கருவியாக தான் போகணும். அப்படி நம்ம மனநிலையை உருவாக்கும் போது தான் நம்ம வந்து அந்த சேவையில் வந்து நமக்கு முன்னாடியே பாபா போய் அங்கே செட் பண்ணி வச்சிருவார். அப்போ நம்ம தொடர்பு சம்பந்தம் எல்லாமே நம்ம பாபா தான் அப்படின்னு பாபாவை துணையாக நம்ம கூட்டிகிட்டு போகையில் தான் நம்ம அந்த சேவையை வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நமக்கு மன சோர்வு, முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது, உழைப்பு அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ விநாசம் அதிக நெருக்கத்தில் வந்துருச்சு. அப்போ நம்ம மனதும் உறுத்துது, ஐயோ பகவானை எல்லாருக்கும் சொல்லணுமே அப்படின்னு. அப்போ சேவை செய்யும்போது தடைகள் ஏற்படுது. அப்போ இது என்ன பண்ணணும்னா, பாபா அழகாக நமக்கு வானிலையே சொல்கிறாரு. அப்போ அந்த அன்பு ஸ்நேகம், அந்த ஸ்நேகம் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ அந்த ஸ்நேகத்தின் தொடர்பு என்னென்னா, நம்ம பாபாவை வந்து எப்படி நம்ம தந்தை ஆசிரியர் உறவுன்னு நம்ம வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாபாவை நம்ம வந்து ஒரு ஸ்நேக உறவை அன்பாக வச்சுக்கிறணும். அன்பாக வச்சுக்கும் போது நம்ம செய்யக்கூடிய சேவை எளிமையானதாகும். நமக்கு வந்து பாபாவும் அவரோட மடியில் நம்மளை வச்சுக்கிறாரு. சேவை செய்கிறதுனால நம்மளை என்ன பண்ணுறோன்னா, அவரோட மடியில் வச்சு நம்மளை சேவாதாரியாக நமக்கு உதவி பண்ணுறாரு. இந்த மாதிரி பாபாவே நமக்கு சேவை எப்படி செய்யணும், அது வந்து எப்படி நம்ம வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறது அவரே சொல்லிக் கொடுக்குறாரு முரளியில். அப்போ நம்ம வந்து சேவையின் மூலம் தடைகள் ஏற்படுவதை நம்ம வந்து வெளியில் நம்ம வெளி விஷயங்களில் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கிறனால தடைகள் அதிகமாக வருது. ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, சகவாச தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிலேருந்து நம்ம விலகணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், சேவையும் செய்யணும். அதனால் அதிகமாக முயற்சி போட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த உழைப்பெல்லாம் நீக்கணும்னா, பாபா சொன்னபடி ஒரே மருந்து என்னது தான், எல்லாத்துக்கும் அவர் தொடர்பு தான். அப்போ சேவையிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊக்க உற்சாகமாகணும் அப்படின்னா, அதை அந்த ஒரு பாயிண்டை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிறணும். அன்பின் ஸ்நேகத்தின் மூலம் நாம் பாபாவை நம்ம கூடவே கூட்டிகிட்டு போனோம்னா, நம்ம எங்கே சேவை செய்கிறோமோ அங்கே நமக்கு மரியாதை தானாகவே நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளே நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து கஷ்டப்படணும்னு தேவையில்லை. ஞானத்தை சொல்லி அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு நம்ம மன சோர்வடைய தேவையில்லை. எதுக்குமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது நம்மளோட வேலையே இல்லைங்க, அது நம்ம சுயம் பகவானோட வேலை. அது எப்படி எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைன்னு சொல்லிட்டாரோ அதே மாதிரி அதையும் ஒப்படைச்சிட்டு நம்ம ஒரு கருவியாக மட்டும்தான் போகணும். வேறு எதையுமே நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாமே நம்ம வந்து பகவானோட குழந்தைங்க, நம்ம பகவானோட சேவைக்கு தான் இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு மட்டும் இருந்தாலே போதும். அந்த அன்பு மட்டும் இருந்தாலே போதும். அன்பு இருந்தாலே என்ன எதிர்பார்ப்போமா, ஏதாவது யார்கிட்டயாவது நமக்கு உண்மையான அன்பு இருந்தாலே, அவங்களோட அன்பு இருந்தாலே எனக்கு போதுங்க, மற்றது நான் எது எது எதிர்பார்க்கல அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம பாபாவோட அன்பு இருந்தாலே நம்ம சேவைக்குன்னு கிளம்பையில் பாபா நமக்கு எல்லா விஷயங்களையும் கூடவே வந்து நமக்கு உதவி பண்ணுவார். நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கை விட்டாதான் நமக்கு மாயா வந்து செக் வைக்குது. இது வந்து என்னென்ன விஷயத்தில் நம்ம வந்து பற்றில் இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எதுலேயுமே பற்றே இல்லாமல் நம்ம ஒரே மனநிலையில் இருக்கும்போது, இது வந்து கருவி தான், நம்ம வந்து இறைவனை வெளிப்படுத்தணும், இறைவனோட அன்பை எல்லாரும் உணரணும். நம்ம உணர்ந்தது போல் மற்றவர்களும் இறைவனோட அன்பை உணரணும். அவருடைய அன்பு தான் உண்மையானது, அதுதான் சத்தியமானது. இந்த சத்தியமான உண்மையை நான் வெளியில் சொல்ல போகிறேன். அப்போ இறைவனுடைய அன்பு மற்ற சகோதர சகோதர ஆத்மாக்களும் உணரணும், நான் உணர்ந்தது போல் மற்றவர்களும் உணரணும். அதுக்கு பாபா என்னை ஒரு கருவியாக வச்சிருக்காரு அப்படின்னு இந்த பாவனை மட்டும்
மட்டும்தான் இருக்கணும். பாபாவுடைய திவ்ய குணங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்திருக்கோம், அவரோட கருணை வந்து நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம மனதளவில் நினச்சி நம்ம சேவை பண்ணும்போது அந்த சேவை மிக எளிமையானதாக இருக்கும். அதில் எந்த ஒரு நம்ம முயற்சி போடணும்னே இருக்காது, கஷ்டப்படணும் உழைப்பு போடணும்னு இருக்கவே இருக்காது. அது ஒரு சாதாரணமான அப்படி ஜாலியாக செய்கிற மாதிரி குசி குசியாக அந்த சேவையை செய்கிற போல் இருக்கும் நமக்கு. அப்போ அன்பின் மடியில் பாபா என்ன வச்சுக்குவார், நம்மளை வச்சுக்குவார், அவரோட மடியில் வச்சு நமக்கு பாவனை கொடுப்பாரு. இப்படி நம்ம உழைப்பின்றி கஷ்டப்படாமல் சேவை செய்யணும்னு யார் சேவைதாரியான சிறைவனே சொல்கிறாரு. ஏன்னா செய்பவர் செய்விப்பவர் எல்லாமே அவர் தாங்க. இதுக்குள்ளே ஆழமாக போக போக தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவம் ஆனிருக்கு சேவையில். அப்போனா எனக்கு யாருன்னு எப்படின்னு பேசவே தெரியாது. அப்போனா பாபாவை வச்சு நான் பாபா, எனக்கு எதுவும் தெரியாது பாபா, நான் ஒரு கருவி தான் பாபா, நீ தான் பாபா எனக்குள்ளே இருந்து ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு இப்படி தான் நான் சொல்லிட்டு போவேன். ஆனால் அவங்ககிட்ட ஞானம் கொடுக்க 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 நம்மலாம் இப்படி பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன, அப்போ தான் நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம பேசலை, நமக்குள்ளே இருந்து சுய பகவான் பேசியிருக்காரு அப்படின்னு அப்போ தாங்க நமக்கு உணர முடியும். அப்போ நமக்கு கஷ்டமாகவும் தெரியாது. சேவை சேவை செய்ய செய்ய என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ எந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனாலும் எந்த பக்தர்கள் நம்ம பார்த்தாலும் நம்ம அந்த பாவனையில் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம அடைஞ்ச சிவனை நம்ம அப்பாவை இவங்களும் அடையணும், இவங்களும் என்ன பண்ணுறாங்க பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இறைவா அப்படின்னு அந்த கருணையோடு அந்த அன்பு பாவனையோடு போனாலே நமக்கு என்ன உடல் வழியாக இருந்தாலும் என்ன நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது. கஷ்டமான வேலையை இஷ்டமாக செய்யும்போது என்ன ஆகும், அது கஷ்டமாக தெரியாது. இப்படி தான் சேவை பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அப்போது என்ன ஆகும்னா அந்த அன்பு பாபாவோட அன்பு நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் பாபா சொல்கிறார், அன்பின் சிநேகத்தை அதிகமாக்க அதிகமாக்க அவர் என்ன பண்ணுவார், நம்மளை மடியில் வச்சுக்குவார். அப்போ அப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம அவரோட சேவையை பண்ண போகிறோம், அவரோட திவ்ய குணங்கள் அன்பின் கடலை நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அப்புறம் நமக்கு கடின உழைப்பு இருக்குமா, நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும்னு தோணுமா, தோணவே தோணாது. இதை தான் பாபா சொல்கிறாரு, அன்பு சிநேகத்தை அதிகப்படுத்தினா உழைப்பு கடின முயற்சி இதிலேருந்து நான் உங்களை விடுவிச்சிருவேன், நான் உங்களை அந்த பாவனையோட வளர்த்து கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. இப்படி தாங்க தாதிக்கள்லாம் சேவை செஞ்சுருக்காங்க. இப்போ தான் எனக்கே புரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பாபா சொல்கிறேன் ஒவ்வொரு ஞான பாயிண்ட் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. அவங்களாம் எவ்வளவு, அதாவது பிரம்ம பாபா வந்து வாணி நடத்தையில் முத முதல்ல பாபா குழந்தையாகி கிளாஸ் நடத்தையில் பிரம்ம பாபாவுக்கு முன்னாடி வந்து, அதாவது அவர் வந்து முறையில் நடத்திக்கிட்டே இருப்பார், ஆனால் நிறைய ஆத்மாக்கள்லாம் இருக்கவே மாட்டாங்களாம். அப்போ ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க. அப்போ பாபா சொல்வாராம், என்ன பாபா நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க, நீ ஏன் குழந்தை அப்படி நினைக்கிற, நீ சொல்கிறது உலகம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு, நிறைய ஆத்மாக்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி நீ அந்த சுப பாவனையோடு சொல்லு குழந்தை அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா சொல்வாராம், அதே மாதிரி என்ன பண்ணுவார்னா, பிரம்ம பாபா ஒரு ஆத்மா கூட இல்லாட்டினா கூட செவரை பார்த்து கூட நீ சொல்லு குழந்தை அப்படின்னு சொல்வாராம். அப்போ சிவபாபா சொல்வாராம், அப்போ சரிங்க பாபான்னு சொல்லிட்டு அவரும் முரளி கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ நான் சொல்வதை வந்து மலை மேலே போய் ஏறி நின்று கத்துவாராம், பகவான் வந்துட்டார் எல்லாரும் உணருங்க அப்படின்னு, யாருமே இல்லாத மலையில் ஏறி நின்று போய் கற்றுவாராம். அப்படிலாம் அவர் செய்ய செய்ய தான் இன்றைக்கி பார்த்தீங்களா ராஜஸ்தானில் நம்ம மதுபன் எவ்வளோ ஆத்மாக்கள் அப்படியே குமிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இது தாங்க உண்மை. அப்போ பாருங்கள், அவரோட சங்கல்பம் அவரோட உண்மையான அந்த பாவனை தான். அந்த பாவனை என்ன அது, இப்போ பாருங்கள் மதுபனில் நம்ம சொல்லவே வேண்டாம். அப்போ அவர் அந்த பாவனை பண்ணது இப்போ நடக்குதா இல்லையா, இதே தான் தாதிக்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ உள் உணர்வு என்னாகும், அது பிரபஞ்சத்தில் பரவும். அப்போ இந்த உள் உணர்வுலாம் என்னன்னா அப்பாவுடைய அன்பு இருக்கணும். அந்த அன்பின் மூலம் நம்ம சேவை பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆத்மாவும் என்ன பண்ணிடுவாங்க, வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவார் பாபா. அவங்களும் சீக்கிரமாக என்ன பண்ணணும், இறைவனோட அன்பை உணரணும், அவங்களும் துக்கத்திலேருந்து வெளியில் வரணும், அவங்களும் பாபாவோட இன்பத்தை சக்தியை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சுப பாவனை என்ன, அந்த உண்மையான உள் உணர்வு அன்பு, அது பிரம்ம பாபாவே எடுத்துக்காட்டு.
அப்போ இந்த மாதிரி சொல்லையில் என்ன ஆகும்னா, பிரம்ம பாபா ரொம்ப குஷியாக இருப்பார். யார் உட்காந்து நிறைய பேர் வரணும், அதெல்லாம் நம்ம ஐயோ நம்ம சொல்கிறது யாரும் கேட்கல அப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டார். பாபா சொல்லிட்டாரா உடனே என்ன பண்ணுவார், யாருமே இல்லாட்டினா கூட அவர் வாட்டுக்கு வாணி மலை மேலே ஏறி நின்று கத்துவாராம், சிவன் வந்துட்டார் எல்லோரும் உணருங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ இது போல் அந்த பாவனை தான் என்ன ஆகுதுன்னா, அந்த அன்பின் பாவனை அவரை நல்ல சேவாதாரியாக என்ன பண்ணியிருக்காரு, பாவா உருவாக்கியிருக்காரு. இந்த பாவனை தான் எல்லா தாதிகளும் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதே போல் தான் நம்மளும் என்ன பண்ணணும், அப்போ அன்பின் மூழ்கணும். நம்ம அப்பா அன்பு கடல், கருணை கடல், அவரை வந்து உணரணும்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நம்ம அந்த உள் உணர்வு அவங்கள தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிடும். ஆமாம், உண்மை தான், இவர் தான் சிவன், இவர் தான் அன்பு கடல், இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க தெரியுறாங்க இல்லையோ, ஆனால் நம்மளோட உள் உணர்வு எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அந்த ஸ்னேக அன்போடு இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். என்ன நம்ம சொல்கிறது இத்தனை பேர் கேட்கலையே, நம்ம சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் இப்படியே போகிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. அப்படி பிரம்ம பாபா நினச்சிருந்தா இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் உருவாகியிருப்போமா, ஆயிருக்கவே மாட்டேன். நம்ம பாபாவே நினச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி பாபாவுக்கும் கையை பிடிச்சிருப்போமா. அப்போ இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம நினைக்காமல் நம்மளோட கடமை அன்பான இறைவனை நம்ம அவர் கூட்டிகிட்டு போய் சொன்னோம்னா கண்டிப்பாக ஆத்மாவுக்கு ஆத்மா என்ன ஆகும், டச் ஆகும். ஏன்னா நம்ம சுயம் பகவான் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை எல்லோரும் ஆத்மான்னு பார்க்கையில் ஒரே குணங்களில் தான் வச்சுருக்கிறாரு. அப்போ அப்பாவை கூட்டிகிட்டு போய் நம்ம சேவைன்னு பண்ண போனோம்னா அந்த ஆத்மா என்ன ஆகும், ஏற்கனவே தாகத்தில் தான் அது இருக்குது. அப்போ நம்ம அப்பாவே வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கேட்டுக்கிட்டே நம்ம அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதுக்கு மனதின் மூலம் சக்தியை கொடுத்தாலே போதும், அது அப்பாவோட குழந்தையாயிடணும், அது துக்கத்துலேருந்து வெளியில் வேணும் அப்படின்னு அந்த மனதின் மூலம் கொடுக்கணும். போகிறதுக்கு முன்னாடி மனதின் எண்ணங்கள் மூலம் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி நம்ம சேவை செய்த முடித்த பின்னாடி அந்த அன்பு பாவனையில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கொடுக்கும்போது தான் ஈஸியாக பாபா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சிவனை உணர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது வந்து ராவணனோட ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த துக்கத்தின் முற்றிலுமான அந்த வலையில் பின்னப்பட்டிருக்காங்க, சிலந்தி வலையில். அப்போ இவங்களை நம்ம மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சக்திசாலியான பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கணும். அப்போது மட்டும்தான் அவங்கள என்ன பண்ண முடியும், நம்மளால் மீட்க முடியும். அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, சக்திகள் அதிகமாகும். அப்போ இதை தான் பாபா சொல்கிறாரு. அப்போ பிரம்ம பாபாவும் இதை தான் கடைபிடிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த உள் உணர்வு வைக்கிறது என்னங்க, நமக்கு என்ன கஷ்டமான விஷயமா, இது என்ன ஏதோ கஷ்டமான, அப்படியே மூட்டை தூக்கி அதை பண்ண இதை பண்ணனா பாபா என்னென்னமோ பக்தியிலெல்லாம் பண்ணிட்டோமே வரதான் அது இதுன்னு அதெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். இது வந்து சாதாரண உணர்வு தானேங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆழமாக அழுத்தமாக உள் உணர்வோடு சொல்கிறது வந்து நமக்கு இயற்கையாகவே நம்மக்கிட்ட அது இருக்குது, அந்த சுபாவம். அப்போ இந்த நல்ல குணங்களை மட்டும்தான் பாபா சுப பாவனை சுப எண்ணம்னு சொல்கிறாங்க. இதை வெளிப்படுத்துறது வந்து கஷ்டமே கிடையாது. எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கூட அதில் இருந்து இதே போல் தானே மற்றவர்களும் துக்கப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, அவங்களும் வெளியில் வரணும்னா அந்த துக்கப்படுற நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்மளோட உணர்வை விட்டுட்டு நம்ம படுற சுயநலமான துக்கத்தை விட்டுட்டு மற்றவர்கள் இதை விட அதிகமாக பட்டுட்டு இருக்காங்களே இறைவா அப்படின்னு 1 செகண்ட் நம்ம நினைக்க ஆரம்பித்தாலே போதும் நம்மளோட பிரச்சனை காணாமல் போயிடும். அப்போ இதை வந்து நம்ம உணரணும். இந்த நல்ல குணங்கள், இந்த சுப பாவனை, இந்த அன்பு, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ அப்பாவோட அன்பை மூழ்க மூழ்க தான் இதை உணரவே நம்மளால் முடியும். அப்பாவோட அன்பில் மூழ்கி நம்ம சேவை செய்யும்போது அந்த சேவை நமக்கு சுமையாகவே தெரியாது, சுகமாக தான் இருக்கும். ஓம் சாந்தி.